ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மா ஓம் ஃபேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க உங்க முன்னாடி மாங்காய் தான் வச்சிருக்கேன். இந்த மாங்காவை வச்சுட்டு ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி பச்சடின்னு சொல்லலாம், ஜாமன் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் நல்லா இருக்கும், நல்லா புளிப்பா காரமா வந்துட்டு நல்லா ஸ்பைஸியா இருக்கும். இது ரொம்ப ஈஸி பண்றது. இப்போ எல்லாம் மாங்காய் சீசன் வருது இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரெட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு மாங்காயில் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் இது ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு துருவிக்கணும். துருவுனதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க பாருங்க, மாங்காவை தோல் சீவி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வந்து நல்லா தோல் சீவிக்கங்க. தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து துருவல வச்சு துருவ போறோம். இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கு இல்லையா துருவல வந்துட்டு, இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ்ல வந்துட்டு துருவிக்கங்க. அப்பதான் நல்லா இருக்கும் மாங்காய். சின்ன ஹோல்ஸ்ல துருவுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி சாஃப்டா கொழகொழன்னு ஆயிடும். இப்ப வாங்க எப்படி துருவிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம். துருவிக்கங்க பாருங்க, நல்லா துருவி எடுத்துட்டு வந்துட்டேன் மாங்காவை. இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம். வெல்லம், இந்த கப், இந்த கிண்ணம் ஃபுல்லா வந்துட்டு மாங்காய் இருக்கு. ஒரு கப்பு ஃபுல்லா மாங்காய்னா 3/4 கப்பு வந்துட்டு நீங்க சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இந்த இந்த கிண்ணத்துல தான் நான் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கிண்ணத்துல தான் இது ஃபுல்லா வந்துட்டு ஒரு கப் ஃபுல்லா, ஒரு கிண்ணம் ஃபுல்லா வந்துட்டு மாங்காய் வந்திருக்கு எனக்கு. அதனால நான் 3/4 கப் வந்துட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்லா வெல்லம் வந்து தூள் பண்ணிக்கிட்டு இது ரெண்டும் வந்துட்டு கலக்க போறேன். இப்போ அது எப்படி கலக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் வந்துட்டு நம்ம துருவி மாங்காய் வந்துட்டு போட்டுக்கணும். ஃபுல்லா போட்டுக்கோங்க, மாங்காய் ஃபுல்லா போட்டுக்கோங்க. அது கூட வந்துட்டு இந்த வெள்ளத்தையும் வந்துட்டு சேர்த்து, வெள்ளம் நல்லா வந்துட்டு இந்த வெள்ளத்தோட மாங்காய் வந்துட்டு நல்லா கலந்து, வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிறது, நல்லா கலந்து நல்லா கலந்து ஆயிட்டு இது எப்படி அடுத்த வச்சுட்டு இதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த கடையை வந்துட்டு வைக்கணும். நம்ம மாங்காய் வெள்ளம் எல்லாம் கலந்து வச்சோம் இல்லையா, நல்லா வந்துட்டு நம்ம எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த மாங்காய் இந்த வெள்ளம் இதுல இருக்க தண்ணியும் வந்துட்டு நல்லா வந்து வெந்துடும். வெந்துட்டு ஜாம் மாதிரி வரும். இதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு நம்ம ஆட் பண்றதெல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் நல்லா வந்துட்டு மெல்ட் ஆயிட்டு நல்லா வந்துட்டு வேகட்டும் மாங்காய்லாம். நம்ம மாங்காய் அடி பிடிக்காம ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க, மீடியம்ல வச்சுக்கோங்க ஃப்ளேமு, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கரண்டியை வச்சு நம்ம கலக்கிட்டே இருங்க. கலக்கிட்டு ஒரு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு வேக விடுங்க. நல்லா வேகட்டும். இது முடியெல்லாம் போட தேவையில்லை, நம்ம இதுல இருக்க தண்ணியே வந்து வெந்துடும். மாங்காய் மாங்காயில இருக்க தண்ணியே வந்துட்டு வெந்துடும். இதுல வர நம்ம வெள்ளம் போட்டு கலக்கிருக்கோம், அதனால வந்துட்டு அதுவும் நல்லா மெல்ட் ஆயிட்டு கொஞ்சம் தண்ணியா இருக்கும். நல்லா கொஞ்சம் அது அதுதான் வந்துட்டு அப்சர் ஆகிற மாதிரி வந்துட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எப்படி வந்துட்டு வந்துட்டு பாருங்க, தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. அப்சர்வ் ஆயிட்டு நல்லாவும் வெந்துடுச்சு பாருங்க, நீங்க நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன சேர்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, மிளகா பொடி தான் சேர்க்க போறேன். பிளெயின் மிளகா பொடி இது. இந்த ஸ்பூன்ல வந்துட்டு 2 ஸ்பூன் நான் வந்து இதுல கிண்ணத்துல வந்து போட்டு வச்சிருக்கேன். இதை அப்படியே வந்து போட்டு, அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு போட்டுப்போம். பத்தலைன்னா லாஸ்ட்ல டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன போட போறோம்னு பாத்தீங்கன்னா, 2 பட்டை, 3 லவங்கம், இது ஒன்றும் பாதியமா வந்து க்ரஷ் பண்ணிட்டு இதுல போட்டுடலாம். நான் க்ரஷ் பண்ணிட்டேன், எடுத்துட்டு வந்து இதுல போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டா நல்லா வந்துட்டு ட்ராம் மாதிரி வரும். அடுப்பு சிம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேஞ்சிடும்.
நல்லா இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வெறுமனே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பிரெட்டுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாய்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து புளிப்பா கேட்பாங்க இல்லையா, புளிப்பு, காரம், ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்ததுனால அவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற லேடிஸ் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துக்குவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க நல்லா. இது அப்படியே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். போயிட்டதுக்கு வந்துட்டு நம்ம டேஸ்ட பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு கொத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க எல்லாம் போட்டு கலக்கிட்டேன். நடுவுல வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் சால்ட் கம்மியா இருந்துச்சு, அதனால இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது வந்துட்டு நல்லா ஏர் டைட் கண்டெய்னர்ல வந்துட்டு ஈரம் இல்லாம பாட்டில வந்து நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும் ஈரம். நீங்க எடுத்து சாப்பிடும் போது வந்துட்டு ஸ்பூன் வந்து நல்லா ட்ரையா இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு கெட்டு போயிடும். ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. நீங்க ஸ்பூன் அடிக்கடி எடுத்து வைக்கும் போது வந்துட்டு ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. பாருங்க நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு, எல்லாமே வாட்டர்லாம் அப்சர்வாயி அழுவா பதத்துக்கு வரணும். ஒண்ணுமே கடாயில வந்துட்டு ஒட்டாம வரணும். பாருங்க இன்னும் வந்துட்டு ஒட்டவே இல்லை, பாருங்க ஃபுல்லா வந்துட்டு வந்துச்சு, திரும்பி வந்துச்சு. நம்ம இதுல எண்ணெய் ஊத்தல எதுவுமே போடல, நம்ம அப்படியே தான் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும் பாத்திக்கு. பிரெட் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நல்லா ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிருங்க. நீங்க இதே போல வீட்டுல தூங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹோம் ஃபேஷன். டேக் கேர், பாய்.